இருக்காரே சொக்கலிங்க. ஹலோ ஹலோ, நான் வீட்டுக்காரமா பேசுறேன். அச்சி சொல்லுங்க அச்சி, உடனே வீட்டுக்கு பரப்பிட்டு வா. இந்த எப்படி சிட்டா பறந்து வரேன்னு பாருங்க. அச்சி வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வாங்க உள்ள வாங்க வாங்க, இங்க உட்கார்ந்துட்டே பேசலாம். மீனாச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கும். நல்லா. தெய்வான எப்படி இருக்க? நல்லா இருக்க அச்சி. எங்க உங்க வீட்டுக்கார மயிலக்கா? கோயில் வரைக்கும் போயிருக்காரு. புத்தி வேலை செய்யற நேரத்துல செஞ்சிருக்கணும். சரி, அதை விடு. ஏதோ போகாத காலம்னு நினைச்சுக்க, எல்லாம் நல்லபடியா தகஞ்சு வரும். சொக்கே, அந்த ஜோசிக்கார தகராறு பண்ணாமே அவன் சம்சாரம் நல்லவதான், அவன் தான் இப்படி நடந்துக்கிறான். எதுக்கு தெய்வான வீண பிரச்சனை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டை காலி பண்ண சொன்னா போதும், பிரச்சனை முடிஞ்சது. அச்சி சொல்றதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவரோட சம்சாரம் ரொம்ப நல்ல பொம்பளை. அவங்கள பார்த்தாதான் பாவமா இருக்கு. இவரு இவரு ரவுடித்தனம் தாங்க முடியல. காமோட்ல பொம்பளைங்க மேல எல்லாம் கை நீட்டி விடுறாரு. அந்த அம்மா முகத்துக்காவது நீங்க அவரை கூப்பிட்டு வீட்டை காலி பண்ண வச்சிருவேன் மிரத்துங்க, அவர் நல்லபடியா தெரிஞ்சிருவார். நீ சொல்றதெல்லாம் புரியுது சொக்கு, ஆனா அந்த ஜோசிக்கார நம்ம சொல்றத கேட்கணுமே. என்னங்க நீங்க, நீங்க வீட்டு சொந்தக்காரங்க இல்லையா? நீங்க சொன்ன கேட்டு தானே ஆகணும். சரி வரட்டும் பாப்போம். ஆச்சு கும்பிடுறேன், கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறது. எப்படி காலி பண்றேன்னு பாருங்க. இப்படி வந்துறேன். ஆச்சு நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க போன் பண்ணிட்டீங்க. இந்த காமோடுக்குள்ள நிறைய களை எடுக்க வேண்டியது. இந்த காமோண்டுக்குள்ள இவ்வளவு வருஷமா எந்த சண்டை சச்சரவும் இல்ல, இப்ப அடிக்கடி நடக்குது. இது சுத்தப்பட்டு வராது. சொக்க வீட்டை காலி பண்ணணும். அது ஆச்சு அது. ஐயோ ஐயோ, தெய்வமா வந்து உட்காந்து அருள்வாக்கு கொடுக்குறீங்களே. வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் சத்தியமான வாக்கு. என்ன பாக்குறியாச்சு, இவங்க தொந்தரவு தாங்க முடியலாச்சு. இவங்க பாட்டுக்கு கல்யாண கச்சேரின்னு வெளியே போயிருவாங்க. நிம்மதியா உட்காந்து ஜாதகம் பாக்கலாம்னா விடுறாங்களா? இவங்களுக்கு கச்சேரி வெளியே நடக்குதோ நடக்கலையோ, ஒன்னு வீட்டுக்குள்ள கத்துறாங்க இல்லையா, நேரா குடும்பத்தோட ஏன் வீட்டு முன்னாடி வந்து உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனுஷ தொழில் பண்ண முடியுதுன்றியே. இவங்க வீட்டை காலி பண்ண சொன்னது சரிதாச்சு. ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டு என் காதையே வலிக்குது தெரியுமா. ஆச்சு வீடு காலி அரிச்சே வருமானம் போயிருச்சேன்னு நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் நேர அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். இந்த வீட்டுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தனா 1st ஆனா தான் உங்களுக்கு வாடகை வர்ற மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண வேண்டியது என் பொறுப்பு, அது என் கடமை. இவங்க பிரச்சனை தாங்க முடியலாச்சு. அப்படியா? ஆமாச்சு, இவங்க இருக்க வீட்டு பக்கம் யாராலையும் குடியிருக்க முடியாதாச்சு. சரியா சொன்னப்பா, யாருமே இருக்க முடியாத இடத்துல நீயே இருக்கணும். வீட்டை காலி பண்ணிட்டு ஆச்சு. ஏ சொக்கு, இவன் பொண்டாட்டி முஞ்சிக்கா பாருன்னு சொன்னியே, இவ என்ன பேச்செல்லாம் பேசுற பாத்தியா? ஒன்னையில வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ற. அப்ப நீங்க யாரு வீட்டை காலி பண்ண சொல்லி வந்தியே? வேற யாரு? ஒன்னத்தா என்னவா, என்ன எதுக்கு காலி பண்ண சொல்றியே? நான் செய்த குற்றம் தான் என்ன? ஏண்டா குடிகார பையல, நீ தினமும் குடிச்சிட்டு வந்து அக்கம் பக்கத்துல இருக்க பொம்பளைங்களை அடிக்க கைய வாங்குவ? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டீங்க, சும்மா இருக்கணுமா? 2 டைம் தரேன், ஒழுங்கா வீட்டை காலி பண்ணிட்டு சாவிய கொடுத்துட்டு ஓடு. ஓ அப்படியா? இந்த யோசனை யார் கொடுத்தது? இந்த சொக்கலிங்க ஐயா கொடுத்ததா? டேய், அவங்க சொல்றாங்க சொல்லல, நான் வீட்டுக்காரி சொல்றேன், வீட்டை காலி பண்ணிட்டு ஓடு. காலி பண்ண முடியாது. என்னதே முடியாதா? ஆச்சி உங்க மேல மதிப்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன், வீட்டு வாடகை ஏத்த போறேன். காலி பண்ணி கொடுற சொக்கலிங்கன்னு சொல்லுங்க, அது வாஸ்தவம் நியாயம் காலி பண்ணித்தாரு. இல்லையா வீடு வேற ஆளுக்கு விட போறேன் அப்படின்னு சொல்லுங்க, அது நியாயம் காலி பண்றேன். இந்த விளங்காத மனுஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை காலி பண்ண சொன்னீங்க, அது கண்டிப்பா முடியவே முடியாதாச்சு. வேணும்னா அவங்கள காலி பண்ணிட்டு போச்சுங்க. என்னடா உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? திமிரா ஆச்சு, அது என் உரிமை. நான் இந்த வீட்டு குடி வந்து 20 வருஷம் ஆச்சு. கோர்ட்ல போய் சொல்லி பாருங்க என்னதுன்னு பாப்போம். ஏண்டா பாவம், ஒரு வீடு கொடுத்தா கோர்ட் கேஸ்ல அலைய விடுவேன்னு மிரட்டறியா? மிரட்டறனா? இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு வீட்டை காலி பண்றான்னு நீங்க தான் என்ன மிரட்டுறீங்க? இந்த நாதஸ்வர சொக்கலிங்கத்துக்கு வீட்டு ஓனரை வச்சு மிரட்ட தெரிஞ்சுன்னா கிரகங்களையே பிரட்டி பாக்குற இந்த ஜோசியர் சொக்கலிங்கத்துக்கு அதை எப்படி முறியடிக்கிறதுன்னு தெரியும். ஊருக்குள்ள போய் 4 பெரிய மனுஷனை கூட்டிட்டு வாங்க பாப்போம்.
ஏப்பா சொக்கு, உன்னை எப்படியாவது கெடுக்கணும்தான்ப்பா உன் வீட்டுக்கு முன்னாடி அவன் குடியிருக்கான். நீ எதுக்கு கவலைப்படாதையா? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஆட வீணா போனவனே, உன்னை எப்படி வீட்டை காலி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். பொல்லாத வீடு கட்டி வச்சிருக்கிய, பாம்பு பொந்துக்குள்ள போற மாதிரி நுழைஞ்சு வைத்தே படுக்கிற மாதிரி இருக்கு. பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அடிச்சுதான் துரத்தணும். அதத்தான் நான் செய்ய போறேன். பாப்போம் யாரு வீட்டை காலி பண்றதுன்னு பாப்போம். எனக்கு நேத்து ராத்திரியே போன் வந்துருச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன காலி பண்றீங்களா? உங்க எல்லாரையும் எப்படி காலி பண்றேன்னு பாருங்க. போன் போன் வந்துருச்சு எனக்கு போன். அந்த ஜோசிக்கார பையன் என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணுமே புரியலையே. அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஆச்சி வாங்க, நீங்க உள்ள வாங்க, வாங்க நம்ம சாப்பிடலாம்.